வீடியோல பார்க்க போறது ஒரு யம்மியான சிக்கன் பிரியாணிங்க சிக்கன் தம் பிரியாணி அதுவும் கேரளால ரொம்பவே ஃபேமஸ் ஆன தலசேரி சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு இந்த வீடியோல செஞ்சு காமிக்க போறது இந்த சிக்கன் பிரியாணிக்கு ரொம்பவே சூட்டபிளான சைட் டிஷஸும் நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேங்க பட் அந்த சைட் டிஷஸோட ரெசிபீஸ் நான் இந்த வீடியோல ஆட் பண்ணல ஏன்னா வீடியோட லென்த் அதிகமாயிடும் அதனாலதான் இந்த சைட் டிஷஸோட ரெசிபீஸ் நான் செப்பரேட்டா அடுத்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேங்க இப்போ ரொம்பவே யம்மியான தலசேரி சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலான்ற இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம இன்று வரைக்கும் ஃபுல்லா பாருங்க அதே போல நம்ம ஹெல்த்தி மீல்ஸ் தமிழ் சேனல நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னாலோ இல்ல நீங்க புதுசா பாக்குறதா இருந்தாலும் பிளீஸ் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனும் பிரஸ் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல வர அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப நம்ம தலசேரி சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பாக்கலாங்க தலசேரி சிக்கன் தம் பிரியாணி செய்யறதுக்காக நான் இங்க 1 kg சிக்கன் கறிக்கட்டுக்கான பீசஸ் தாங்க நான் இங்கே எடுத்திருக்கேன் இந்த சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் இப்போ தேவையான மசாலாஸ் எல்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் மேரினேட் பண்ணி வைக்க போகிறோங்க மசாலாஸ் என்னென்னு பார்த்துடலாம் 1 tablespoon மிளகுத்தூள் 1 teaspoon உப்பு 1/4 spoon மஞ்சத்தூள் 1 lime ஜூஸ் ஃபுல்லாக நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேங்க ஆனால் இது ஃபுல்லாக நான் இங்கே யூஸ் பண்ண போகிறது கிடையாது இப்போ 1 spoon லைம் ஜூஸ் மட்டும்தான் மேரினேஷனுக்காக நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் இதை இப்போ நல்லா இதே போல் கையை வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour மூடி போட்டு செட் பண்ணிக்கலாங்க இந்த டைமில் பிரியாணிக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு பெரிய பீஸ் 2 எடுத்து வச்சுருக்கேங்க பூண்டு 20 2 ஸ்பிளிட் பண்ணி தோல் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக காரத்துக்காக பச்சை மிளகாய் 6 பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டியோ குறைச்சோ எடுத்துக்கலாம் நான் இங்கே எடுத்துருக்கிற பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்கிறதுனால 6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க அடுத்ததாக பிரியாணிக்கு பிஸ்தா செய்யறதுக்காக 4 medium size பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் பிஸ்தா செய்யறதுக்காக எடுத்து வச்சிருக்கிற இந்த பெரிய வெங்காயத்தை இதே போல் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணுங்க அதாவது மேக்ஸிமம் ஸ்லைஸாக இதே போல் கட் பண்ணி நெய்யில் போட்டு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கு தான் பிஸ்தான்னு சொல்லுவாங்க அடுத்ததாக 4 medium size பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க இது கூட 2 medium size தக்காளியும் எடுத்து வச்சுருக்கோம் இது ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும் இது நம்ம பிரியாணிக்காக எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்கும்போது சீக்கிரமாக வதங்கியும் வரும் பிரியாணியும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வதக்கி மேக்ஸிமம் வதக்கி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரியாணியும் நமக்கு டேஸ்டியாக இருக்கும் தக்காளியும் இதே போல் மேக்ஸிமம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக கார்னிஷிங்காக கொஞ்சமாக கிஸ்மிஸ் அதே போல் கொஞ்சமாக கேஷ்நட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நெய்யில் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம் அதுக்காக இங்கே ஒரு பெரிய கடாயில் 1/4 cup நெய் அதே அளவுக்கு ஈக்குவலாக 1/4 cup எண்ணெய் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா சூடாகி வரும்போது இதில் எடுத்து வச்சுருக்கிற கிஸ்மிஸையும் போட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கலாம் கேஷ்நட் கிஸ்மிஸ் இது ரெண்டும் ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுறது நல்லதுங்க அப்படி இல்லாட்டி சீக்கிரமாகவே நமக்கு கேஷ்நட்டும் கிஸ்மிஸும் கரிஞ்சு போயிடும் பாருங்கள் நல்லா அழகாக ஒரு கோல்டன் ப்ரௌனில் பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ எடுத்து வச்சுருக்கிற கேஷ்நட்டையும் இதே போல் ஒரு கோல்டன் ப்ரௌனுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் கேஷ்நட்டும் இதே போல் நல்லா அழகாக கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை ஆகி வந்திருக்கு இது எதுவுமே நமக்கு இப்போ ஸ்டார்டிங்கில் தேவைப்படாதுங்க அடுத்ததாக பிஸ்தா செய்யறதுக்காக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா 4 medium size பெரிய வெங்காயம் அதையும் போட்டு ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு 1 spoon உப்பு 1 spoon சர்க்கரை இது ரெண்டையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கை விடாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்கள் நல்லா இதே போல் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் கரிஞ்சிடக்கூடாதுங்க இதுக்கு நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் போயிட்டாக்க கரிஞ்சு போயிடும் அப்போ பிஸ்தா நல்லா இருக்காது இதே போல் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காய விட்டுடலாம் கார்னிஷிங்க்கு தேவையான கேஷ்நட் கிஸ்மிஸ் பிஸ்தா இதெல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அடுத்ததை பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதே ஆயிலில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரியாணிக்காக நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதில் 1 spoon உப்பு போட்டிருக்கேங்க உப்பு போட்டு வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் வெங்காயம் வதங்கும் போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு கை விடாமல் இதே போல் வதக்கி எடுத்துக்கணும் இதில் நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இது 3 அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்ல ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம்
இந்த பிரியாணியில் நம்ம பச்சை மிளகா, மிளகுத்தூள் இது ரெண்டும் தாங்க காரத்துக்காக சேர்த்திக்க போகிறோம். மிளகாத்தூள் நம்ம இந்த பிரியாணிக்கு சேர்த்திக்க போகிறது கிடையாது. வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதில் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி இது மூணுமே நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இதில் தயிர் கால் கப். புளிக்காத தயிர் தான் நான் இங்கே எடுத்திருக்கேன். ரொம்ப புளிச்சதுன்னா பிரியாணி டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இது கூட 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இந்த பிரியாணியில் நமக்கு மசாலா அதிகமாக தேவைப்படாதுங்க. நம்ம இப்போ போட்டிருக்கிற கரம் மசாலாவை தவிர மல்லித்தூள் எல்லாம் இதில் நம்ம சேர்த்திக்க போகிறது கிடையாதுங்க. அடுத்ததாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் புதினா, கொத்தமல்லி இது ரெண்டும் சேர்த்திக்கலாம். புதினா கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு மட்டும் புதினா சேர்த்திருக்கேன். மல்லியெல்லாம் 1/2 கை அளவுக்கு சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக மல்லியெல்லாம் நான் இங்கே மிச்சம் வச்சுருக்கேங்க கார்னிஷ்க்காக. புதினா மல்லியெல்லாம் இது ரெண்டும் சேர்த்த பிறகு 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கைவிடாமல் இதே போல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் நல்லா இதிலிருந்து தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனும் இதில் போட்டு, சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த பாத்திரத்தில் 1 கப் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கலாங்க. கரெக்டாக 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன். பாருங்கள் கரெக்டாக 1 கப் அளவுக்கு தண்ணி எடுத்து சிக்கனில் ஊற்றி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. வதக்கி வச்சுருக்கிற மசாலாவோட சிக்கனை இதே போல் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாங்க. மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சிக்கன்லேருந்து நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. அதே போல் சிக்கனும் ஓரளவுக்கு வெந்தும் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம். எனக்கு இங்கே காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததால் 1 ஸ்பூன் பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு 5 மினிட்ஸ்க்கு மூடி போட்டு செட் பண்ணிக்கலாங்க. ஸ்டவ் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 5 மினிட்ஸ் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், பாருங்கள் நம்மளோட சிக்கன் இங்கே சூப்பராக வெந்து வந்திருக்கு. பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். இப்போது நம்ம முன்னாடி 1 கப் தண்ணி சிக்கன் வேக வைக்கும் போது ஊற்றிருந்தோம் இல்லையா, அந்த அளவுக்கு 1 கப் மசாலாவை நான் இங்கே மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட முன்னமே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பிஸ்தாவில் 1/2 மட்டும், அதாவது 1/2 போர்ஷன் மட்டும் இந்த கிரேவியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக இருக்குங்க நம்ம பிரியாணிக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு பிரியாணிக்கு இந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படாது. ஸோ அது தண்ணி வத்துற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது இந்த டைமில் பிரியாணிக்கு தேவையான ரைஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. தலசேரி சிக்கன் தம் பிரியாணி ஜீரக சம்பா அரிசியில் செய்யும்போது தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக நான் இங்கே 4 கப் ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அரிசி இதே போல் சின்ன சின்னதாக தாங்க இருக்கும். இந்த ஜீரக சம்பா அரிசியை நல்லா 1-2 தடவை வாஷ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வடிச்செடுத்துடலாம். அடுத்ததாக ஒரு பெரிய ஒரு குக்கர், அதாவது அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கணுங்க. நான் இங்கே 1 குக்கர் தான் எடுத்திருக்கேன். இதில் எந்த அளவுக்கு நம்ம அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு டபுளாக தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இங்கே 4 கப் அரிசி எடுத்ததுக்கு 8 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இதில் இப்போ இந்தளவுக்கு பட்டை எடுத்திருக்கேன். இது கூட 10-12 கிராம்பு 7 நம்பர் ஏலக்காய் இதே போல் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே 2 நம்பர் ஜாதி பத்திரியும் எடுத்திருக்கேன். இது எல்லாமே தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம முன்னாடி மாற்றி வச்சுருந்தோம்ல லைம் ஜூஸ், அது 1 ஸ்பூனும் ஊற்றி, கூடவே கொஞ்சமாக 1 ஸ்பூன் நெய்யும் ஊற்றிருக்கேங்க. கடைசியாக ரைஸ் வேகிறதுக்கு தேவையான உப்பும் 1 ஸ்பூன் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ஜீரக சம்பா அரிசியை இதில் போட்டு நல்லா வேக வச்சிடலாங்க. அரிசி போட்ட பிறகு லைட்டாக இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 1-10 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். பத்து நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணலாம். வாவ், பாருங்கள் பிரியாணிக்கான ரைஸ் இங்கே A1 வெந்து வந்திருக்கு. அதே போல் ரைஸ் வேகும்போது 90% அளவுக்கு தாங்க வெந்திருக்கணும். ஃபுல்லாக வெந்துருச்சு அப்படின்னா தம் போடும்போது குறைஞ்சி போயிடும். ஸோ இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. பாருங்கள் 90% அளவுக்கு கரெக்டாக வெந்து வந்திருக்கு. அதே போல் நம்மளோட சிக்கனில் இருக்கிற தண்ணியும் நல்லா வற்றி இந்த அளவுக்கு திக்கான ஒரு கிரேவியாக தாங்க இருக்கணும் நம்ம பிரியாணிக்கு. இப்போ நம்ம தலசேரி சிக்கன் தம் பிரியாணிக்கு எப்படி தம் போடுறதுன்னு பார்த்துடலாங்க. நம்ம வேக வச்சுருக்கிற ரைஸில் இருந்து 1/2 அளவுக்கு ரைஸ் நான் இங்கே எடுத்திருக்கேன்.
இதை இந்த வேக வச்ச சிக்கன் மேலே போட்டுடலாம். ரைஸ் இப்படி போட்ட பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா சிக்கன் ஃபுல்லாக கவர் ஆகிற அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக மாற்றி வச்சுருந்தோம் இல்லையா, பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி, அதில் கொஞ்சமாக எடுத்து இதே போல் ரைஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கேஷ்நட், கிஸ்மிஸ், அதே போல் பிஸ்தா, இது மூணையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடணும். ஃபுல்லாக போட்டுட வேண்டாங்க, ஒரு ஹாஃப் போர்ஷன் மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட் லேயரில் போட போகிறோம். இந்த பிரியாணி நம்ம ரெண்டு லேயராக தான் நம்ம தம் போட போகிறோம். ஸோ ஒரு லேயரில் இதே போல் எல்லாமே நம்ம கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். இந்த மிச்சம் இருக்கிறத செகண்ட் லேயரில் நம்ம போட போகிறோம். இதில் ஒரு ஸ்பூன் நெய்யும் ஸ்ப்ரெட் பண்ண பிறகு, நம்ம முன்னே கிரேவியிலிருந்து ஒரு கப் அளவுக்கு கிரேவி மாற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த கிரேவியை இந்த ரைஸ் மேலே ஒரு 1-2 ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரைஸில் ஸ்ப்ரெட் பண்ணும்போது கிரேவியோட டேஸ்ட்டு ரைஸ்லேயும் கிடைக்குங்க, அது சாப்பிடும்போது இன்னும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது அடுத்த லேயர் ரைஸை இது மேலே போட்டுடலாம். இந்த மாதிரி ரெண்டு லேயராக தான் நம்ம தம் பிரியாணிக்கு செட் பண்ணிக்க போகிறோம். இதே போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு நம்ம முன்னே போட்ட மாதிரியே கொத்தமல்லி இலை, நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையும் போட்டு அதுக்கு மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற கேஷ்நட், கிஸ்மிஸ், பிஸ்தா, இது மூணையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் லேயரில் என்ன பண்ணுமோ அதே தாங்க செகண்ட் லேயர்லேயும் பண்ணியிருக்கோம். கடைசியாக ஒன்று எக்ஸ்ட்ரா நம்ம செகண்ட் லேயரில் சேர்த்த போகிறோம். மிச்சம் இருக்கிற பிஸ்தாவையும் ஃபுல்லாக நம்ம இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாம் சேர்த்துன பிறகு கிரேவியும் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். ஃபுல்லாக நம்ம இதில் செட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறமா நெய் ஒரு ஸ்பூன் ஸ்ப்ரெட் பண்ணி கடைசியாக கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தூள் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி கரம் மசாலாத்தூள் கடைசியாக ஸ்ப்ரெட் பண்ண பிறகு தம் போட்டு நம்ம பிரியாணி சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டு A1 இருக்குங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டுமே ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் போட்டுக்கலாங்க. 10 நிமிஷம் பொறுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ் பாருங்கள், சூப்பராக நம்மளோட தலசேரி சிக்கன் தம் பிரியாணி இங்கே A1 ரெடி ஆயிருக்கு. இப்போ இதே போல் ஒரு கரண்டி வச்சு மேலே இருக்கிற ரைஸை மட்டும் மெதுவாக இதே போல் மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதே போல் கொஞ்சமாக சைடாக்கிக்கலாங்க ரைஸை. இப்போது தலசேரி சிக்கன் பிரியாணி எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சிக்கனை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது, ரைஸை மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ அடியில் இருக்கிற சிக்கன் எடுத்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு மேலே ரைஸை வச்சு கவர் பண்ணிடுறோம். இதே போல் சிக்கன் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வச்சு அதுக்கு மேலே நம்ம ரைஸை வச்சு கவர் பண்ணிடணுங்க. இது ஒருத்தருக்கான சர்விங் பிளேட்டு. இந்த மாதிரி தாங்க தலசேரி சிக்கன் தம் பிரியாணி சர்வ் பண்ணணும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இப்போவே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல் நல்ல ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.